நம்பிக்கைக்காக கால்ல அடிபட்டு ரத்தம் வந்த நிலையில கூட யார்கிட்டயும் அத பத்தி மூச்சு விடாம சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு வந்த ஷேன் வாட்சனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிரிக்கெட் ரசிகருக்கு மகனா பிறந்த ஷேன் வாட்சன் ஆரம்பத்திலேயே தன்னோட தந்தைய பார்த்து கிரிக்கெட் மேல ஆர்வம் வந்து பள்ளிகள்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட 19வது வயசுல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமியில ஸ்காலர்ஷிப் கிடைச்சு விளையாட ஆரம்பிச்சாரு. அங்க அகாடமியோட தலைவர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராட் மாஷ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டாரு ஷேன் வாட்சன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் டாஸ்மானியா அணிக்காக விளையாட தொடங்கினவர் 2 வருஷத்திலேயே ஆஸ்திரேலியா அணியில இடம் பிடிச்சாரு. அதுவும் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வாக்கு ரீப்ளேஸ்மெண்டா. இது சாதாரண விஷயமே இல்ல. 2002 டீம்ல இடம் பிடிச்சவர் தொடர்ந்து நல்லாவே ஆடிட்டு வந்தாரு. 2003 வேர்ல்டு கப் நெருங்கும் போது முதுகுல 3 ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் ஏற்பட வேர்ல்டு கப் ஆட முடியாம போயிடுச்சு. 1 வருஷம் இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் டீமுக்குள்ள என்ட்ரி ஆனாரு. 2005 பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அறிமுகமானாரு. அதே வருஷம் ஆஷஸ் சீரீஸ்க்கான டீம்ல இடம் பிடிக்க இருந்தவர் மறுபடியும் காயம் ஏற்பட்டு அந்த சீரீஸ்ல விளையாட முடியாம போயிடுச்சு. 2006 சாம்பியன்ஸ் டிராபி அப்ப ஆடம் கில்க்ரிஸ் கூட சேர்ந்து ஓபனிங் இறங்கின வாட்சன் ஆல்ரவுண்டரா ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. இந்தியா கூட நல்ல விளையாண்டவர் ஃபைனல் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணியில கூட 2 விக்கெட்டுகள் மற்றும் 54 ரன் அடிச்சு அணிய கப் அடிக்க வச்சிருப்பாரு. 2007 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கும் போது சில போட்டிகள்ல விளையாண்டவர் ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜூரியால நிறைய போட்டிகள்ல வெளியே தாங்க உட்கார்ந்திருப்பாரு. வாட்சன் தன்னோட இளமை கால கிரிக்கெட் வாழ்க்கையில, அதாவது 2002 இருந்து 2008 வரைக்கும் பல மாசங்கள் காயத்தோட தாங்க கழிச்சிருப்பாரு. 2 மாசம் ஆடுவாரு, மறுபடியும் 3-4 மாசம் ரெஸ்ட் எடுப்பாரு. ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. காயம் ஏற்பட்டு கிரிக்கெட்ல இருந்து ஒதுங்கியே இருந்தாலும் விடாம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி இந்த காயத்தெல்லாம் எதிர்த்து போராடி கிரிக்கெட் களத்துக்கு வந்துகிட்டே தான் இருந்தாரு. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற காரணத்தினால ஆஸ்திரேலியன் டீமும் இவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாங்க. 2009 நடந்த சாம்பியன்ஸ் டிராபியில வாட்சன் கிரிக்கெட் வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாவே அமைஞ்சிச்சு. சவுத் ஆப்பிரிக்காவில வச்சு நடந்த போட்டியில செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் 2 போட்டிகள்லயுமே இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து கூட செஞ்சுரி அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்காக கப்ப வாங்கி கொடுத்தாரு நம்ம வாட்சன். 2010 இந்தியாவுக்கு டெஸ்ட் போட்டிகள் ஆட வந்தப்ப டீம்ல இருந்த வாட்சன் கஷ்டமான நாக்பூர் பிச்சில் 338 பந்துகள் தாக்கு பிடிச்சு 126 ரன்களை எடுத்திருப்பாரு. இந்தியா மாதிரி ஒரு ஸ்பின் டாமினேட்டிங் கண்ட்ரியில 300 பால் தாக்கு பிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வந்ததுனால 2011 வாட்சன் ஒன் டே மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு வைஸ் கேப்டனா அறிவிக்கப்பட்டாரு. 2010 மற்றும் 2011 வருஷங்கள்ல வருஷந்தோறும் சிறந்த வீரருக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டால வழங்கப்படுற ஆலன் பார்டர் மெடலை நம்ம வாட்சன் வாங்கியிருக்காரு. 2011 ஏப்ரல் மாசம் பங்களாதேஷ் கூட நடந்த போட்டி தான் அது. ஓபனிங் இறங்கின வாட்சன் அன்னைக்கு எந்த கோபத்துல இருந்தாரோ தெரியல, பவுலர்களை எல்லாரையுமே வெளுத்து வாங்கிட்டா இருந்தாங்க சொல்லணும். யாரு போட்டாலும் பந்து பவுண்டரிக்கும் சிக்ஸருக்கும் பறந்துகிட்டே இருந்துச்சு. யாராலையும் அன்னைக்கு அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. 96 பந்துகளை சந்திச்ச அவரு 15 4 15 6 அடிச்சு 185 ரன்களை அடிச்சாரு. நல்ல வேலை ஆஸ்திரேலியா 226 ரன்கள் தான் சேசிங் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் இவங்க ஆடி இருந்தா இவர் ஆடின வேகத்துக்கு 300 ரன்களை அடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெறித்தனமா அவர் அன்னைக்கு விளையாண்டாரு. 2012 T20 வேர்ல்ட் கப் ஆட இருந்த சமயம் ஆஸ்திரேலியா மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, அவங்க ஃபேவரிட்ஸாவும் யாருக்குமே இல்ல. காரணம் அப்ப T20 ரேங்கிங்ல 10வது இடத்துல ஆஸ்திரேலியா இருந்தாங்க. வாட்சன் அந்த சீரீஸ் முழுக்க செம்மையா கலக்கிருப்பாரு. அயர்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு 4 டீம் கூட விளையாண்ட மேட்ச்லயும் தொடர்ந்து 4 மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை வாங்கி அசத்தினவர் தான் நம்ம வாட்சன். இது மட்டுமா, பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டையும் வாங்கியிருந்தாரு. இந்தியா கூட பவுலிங்ல 3 விக்கெட் எடுத்தவர் பேட்டிங் ஆடும் போது 40 பந்துகள்ல 72 ரன்களை அடிச்சு விளாசினாரு. 10வது ரேங்கிங்ல இருந்த ஆஸ்திரேலியா அணி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் காரணமா 6வது இடத்துக்கு சர சர சரன்னு ஹைட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வேற யாரு, வாட்சன் தாங்க. 2013 இந்தியாவுக்கு 4 டெஸ்ட் மேட்ச்கள் ஆட வந்த ஆஸ்திரேலியா அணி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க. 3வது டெஸ்ட் போட்டியப்ப டீம் கோச் நம்ம ஏன் தோக்குறோம், எப்படி ஜெயிக்கலாம்னு பிரசன்டேஷன் கேட்டிருப்பாரு. ஆனா அந்த பிரசன்டேஷனை வாட்சன் பண்ணலங்க. அதனால வாட்சனோட சேர்த்து 3 பிளேயர்ஸ சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. பிரசன்டேஷன் பண்ணலங்கிறதுக்காக எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்னு வாட்சனுக்கு ஆதரவா ஆஸ்திரேலியா மேல கடும் விமர்சனமே கிளம்பிச்சு. 2015 வேர்ல்டு கப்லயும் தன்னோட ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீம் கப் அடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருப்பாரு. 2016 T20 போட்டிகள்ல இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சவரு தன்னோட ஓய்வையும் சேர்த்தே அறிவிச்சாரு. இதை கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் தாங்க. 2008 IPL ஏலத்துல வாட்சனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எடுத்தாங்க. முதல்
சீசன்லயே தான் எவ்வளவு பெரிய ஆல்ரவுண்டர்னு இந்த உலகத்துக்கு காட்டினாரு. 15 போட்டிகள் ஆடினவரு 472 ரன்கள் மற்றும் 17 விக்கெட்டுகளை எடுத்து எல்லாரையும் ஆச்சரியத்துல உரைய வச்சாரு. இவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்னாலேயே ராஜஸ்தான் டீம் அந்த வருஷம் கப் அடிச்சது. பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டும் வாட்சனுக்கு தாங்க கிடைச்சது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் டீமுக்கு நிரந்தர பிளேயராகவே வாட்சன் மாறிட்டாரு. 2013 வருஷம் நடந்த IPL போட்டிகள்ல 543 ரன்கள் மற்றும் 13 விக்கெட்டுகள் எடுத்து மறுபடியும் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டை வாங்கினாரு. அதுவும் சென்னையில நடந்த போட்டியில 61 பந்துகளுக்கு 100 ரன்கள் அடிச்சதெல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. இப்படி தொடர்ந்து நல்லா விளையாடிட்டு வந்ததுனால 2014 வருஷம் ராஜஸ்தான் டீம் இவரை திரும்பவும் ரிட்டைன் பண்ணாங்க. அதுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட விலை எவ்வளவு தெரியுமா? 12 கோடி. IPL வரலாற்றுல அதிக விலைக்கு ரீட்டைன் பண்ண முதல் வெளிநாட்டு வீரர் யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம வாட்சன் தான். 2016 ராஜஸ்தான் அணி சஸ்பெண்ட் ஆக RCB டீம் வாட்சனை 9 கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க. 2 வருஷம் அங்க விளையாண்டவரு 2018 நம்மளோட ஃபேவரட்டான CSK டீமுக்குள்ள என்ட்ரிய கொடுத்தாரு. அந்த சீசன்ல பேட்டிங்ல சூறாவளி மாதிரி ஆடினாரு. 15 போட்டிகள்ல 555 ரன்கள் அடிச்சாரு. அதுவும் ஃபைனல் போட்டியில SRS டீமோட 57 பால்ல 117 ரன்கள் அடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை நம்ம வாட்சன் தட்டிட்டு போனாரு. 2019 சீசன் லீக் போட்டிகள்ல வாட்சனால பெருசா சாதிக்க முடியல. வழக்கமா டீம்ல ஒருத்தர் சரியா விளையாடலனா அவரை தூக்கிட்டு வேற ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் எல்லா கேப்டனும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் தோனி வாட்சனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாரு. அதுக்கு விசுவாசமா ஃபைனல் போட்டியில கால் அடிபட்டு ரத்தம் வந்த நிலையில கூட அதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம தொடர்ந்து விளையாண்டு 80 ரன்கள் அடிச்சு வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போனாரு நம்ம வாட்சன். இந்த விஷயத்த அப்புறமாதான் ஹர்பஜன் சோசியல் மீடியாக்கள்ல சொல்ல CSK ரசிகர்கள் வாட்சனை ரொம்பவே கொண்டாடி தீர்த்தாங்க. இந்த மாதிரி பிளேயர்கள் எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ஒரு அபூர்வமான பிளேயர் தான் வாட்சன். இந்த வருஷமும் டீம்ல இணைய தயாரா இருக்காராம் வாட்சன். ரொம்பவே உற்சாகமா IPL எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காராம். இவர் நல்லா விளையாண்டா கண்டிப்பா CSK கப் அடிக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லைங்க.